இல்ல மழை வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த காலங்களில் மழை என்றாலே மக்கள் பயந்து நடுங்குகிற அந்த நிலையினை மாற்றி பெருநகர சென்னை மாநகராட்சி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வள ஆதாரத்துறை என்று பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து சென்னையில் எங்கேயெல்லாம் புதிய மழைநீர் வடிகால்கள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் கட்டுவதற்கான திட்டங்களை தீட்டியது மட்டுமல்ல, கட்டி முடிக்கப்படுகிற போது அவரே நிறைய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போதும் கூட அதனுடைய பயன்பாட்டையும் நேரடியாக வந்து ஆய்வு செய்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அச்சமற்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை வந்தாலும் ஒரே நாளில் 15-20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது என்கின்ற மனநிலை மக்களுக்கு வந்திருக்கிறது. இதுவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை மக்களுக்கு மழை என்றால் மிகப்பெரிய அளவிலான பயம் இருந்தது. காரணம், 2015 சென்னையில் ஏற்பட்ட ஒரு தற்காலிக ஒரு செம்பரப்பாக்க ஏரியை திறந்துவிட்டு ஒரு பெரிய அழிவினை சென்னை மாநகரம் சந்திக்க நேர்ந்தது. அந்த பயம் என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் இருந்தது. அது கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் மழைநீர் வடிகால்வாய்களை கட்டி அதிலிருந்து மக்களை காத்ததற்கு பிறகு இன்றைக்கு ஒரு பெரிய அச்சமற்ற சூழல் என்பது மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இல்லை, மாநகராட்சியை பொறுத்தவரை பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறை அந்த மலேரியா, டெங்கு போன்ற நோய்களிலிருந்து மக்களை காப்பதற்கு, இந்த கொசு உற்பத்தியை தடுப்பதற்கு, கொசு பெருக்கத்தை குறைப்பதற்கு தேவையான அத்துணை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். அதாவது கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.